பிஸ்னஸ் பண்ணுறது சிலருக்கு பேஷனாக இருக்கலாம். அதுக்கு தேவையான பணத்தை நேர்மையான வழியில் தான் திரட்டணும். குறுக்கு வழியில் போனால் குற்றமாயிடும். புதுச்சேரி ஏம்பலம் ஏரியாவை சேர்ந்தவங்க வள்ளியம்மாள். இவங்க வில்லியனூரில் அவுட்டர் ரிங் ரோடில் பேக்கரி நடத்திட்டு வர்றாங்க. இவங்க செல்போனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அதில் பேசினவர், நான் தாடி ஐயனார் பேசுகிறேன், எனக்கு 20 லட்சம் ரூபாய் வேணும், கொடுக்கலைன்னா உன்னோட ஹஸ்பண்டை கொன்னது போல உன்னையும் கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டியிருக்காரு. அன்னோன் நம்பரில் வந்த காலில் பேசினவரோட மிரட்டல்ல வள்ளியம்மாள் அதிர்ந்து போனாங்க. காரணம், அவங்களோட கணவர் வஜ்ரவேலு 2020 கொலை செய்யப்பட்டார். இவரை கொலை பண்ணதா கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடியான தாடி ஐயனார்னு ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். இப்போ அவர் ஜெயிலில் இருக்காரு. தன்னோட கணவரை கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர் தனக்கு கால் பண்ணி பணம் கேட்டு மிரட்டினதோட கொலை செஞ்சிடுறதா மிரட்டல் விடுறதா வில்லியனூர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வள்ளியம்மா. கேஸை ஃபைல் பண்ணி என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண வில்லியனூர் போலீஸ் மிரட்டல் வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. அந்த நம்பர் புதுச்சேரி அரசாங்கத்தோட பால் விற்பனை கம்பெனியான பான்லி நிறுவனத்தில் வேலை செய்கிற அரவிந்த் குமாரோடது. இவர் கல்மேடு பட்டை சேர்ந்தவர். அரவிந்த் குமாரை கைது செஞ்சு விசாரிச்சாங்க போலீஸ். தானும் தன்னோட ஃப்ரெண்டு துரைராஜுவும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய விரும்பினதா சொல்லியிருக்காரு. துரைராஜ் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் ஏற்கனவே லேண்டு புரோக்கராக இருக்கிறதால தொழில்நுணுக்கம் தெரியும். பணம் இருந்தால் ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறக்கலான்னு துரைராஜ் சொன்னாராம். ஸோ ஏற்கனவே கொலை வழக்கில் ஜெயிலில் இருக்கிற ரவுடி தாடி ஐயனார் பேரில் அவரால் கொலையானவரோட மனைவியை மிரட்டுனா பணம் கிடைக்கும்னு சொன்னாராம். வள்ளியம்மாள் பேக்கரி பிஸ்னஸில் இருக்கிறதால 20 லட்சம் ரூபாய் கிடைச்சிடும்னு நம்பினதா போலீஸில் அரவிந்த்குமார் சொல்லியிருக்காரு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற ஆசையில் கொலை மிரட்டல் விடுத்த அரவிந்த்குமாரும் அவருக்கு ஐடியா கொடுத்த துரைராஜுவும் இப்போது புதுச்சேரி காலாப்பட்டில் இருக்கிற சென்ட்ரல் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க.